ஸோ அந்த நாலு போட்டியில எல்லா போட்டியிலையும் ஒரு வீரர் விளையாடணுமென்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா, இல்லாட்டி அதுல ரெஸ்ட் பண்றதுன்றது ஒரு பிளேயருக்கு எவ்வளவு தேவையா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாளில் நாலு மந்த் வேலைக்கு ஒரு பிளேயர் கட்டாயம் ரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இன்ஜரியில் இருந்த ரிக்கவரி ஆகலாம், இன்ஜரி ஆகக்கூடாது. ஏன்னா இன்ஜரியான கரியரில் வேஸ்ட் ஆகிடும் இந்த டூர்னமெண்ட் டைமில். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஜரியில் இருந்த ரிக்கவரி ஆகிறதுக்கு அந்த ரெஸ்ட் கட்டாயம் தேவை, வியாசிக்கு அந்த ரெஸ்ட் கட்டாயம் அண்டை தேவைப்பட்டது. அதனால் இப்போ ஓகே, அதெல்லாம் நெக்ஸ்ட் மந்த் நல்லா செய்யக்கூடிய மாதிரி இருந்தது வியாசால, அதனால் ரெஸ்ட் தேவை தான். அதனால தான் இப்போ நான் கூட டூ இயர்ஸ் பெஞ்சில் இருந்தேன், நான் மூஸில் பெஞ்சில் இருந்த அப்புறம் ஒரு இயர் சான்ஸ் தருவாங்க, அந்த இயரில் செஞ்சபடியாக தான் இப்போ இதில் இருக்கிறேன். எல்லாட்டிக்கு தமிழ் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறது எங்கிற முட்டாள்தனை. வேணுண்டா தமிழ் பிளேயர்ஸ் அதுக்கான முயற்சி எடுக்கணும். முடிஞ்ச அளவு என்ன பொறுத்த வரைக்கும் மேலே வர்றதுக்கு நாங்கள் வழி தேடிக்கொள்ளணும். எங்களுக்கான வழியை நாங்கள் உருவாக்கினா எங்களுக்கு எல்லா இடத்துலையும் கதை உருவாக்கும். அப்படி இருக்கைக்குள்ள ஸ்கூலில் விளையாடிக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் டூர்னமெண்ட்டில் ஓவரால் சாம்பியனாக வந்தால் நெக்ஸ்ட் இயர் டூக்கு போகலாம். டூவில் விளையாடி நல்லா செஞ்சு அடுத்த இயர்லேயே நல்லா இருந்தால் ஒன்னுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக டர்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பெறப்போகுது. அதனால் இந்த இருக்கிற டூர்னமெண்ட்டில் நல்லா செய்யணும். மற்றது வந்து பிளேயர்ஸில் மைண்ட் செட் கொஞ்சம் என்ன சொல்கிறது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் ஃபேமிலி இஷ்யூமாக இருக்கும். ஜஃப்னால பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு ஜஃப்னா கிங்ஸ் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இன்னொரு நேர்களோடு இருந்திருக்கிறோம். ஜஃப்னா கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு தமிழ் பேசக்கூடிய வீரர்கள் இந்த அணியில் இருக்கார்கள், அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விளையாடுறதை நாங்கள் எல்லாருமே பார்க்கணும் என்ற ஒரு ஆசை இருக்கு. அந்த வகையில் ஜஃப்னா கிங்ஸ் அணியோட இந்த வருடம் எங்களோட நெஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு வீரர், யாழ்ப்பாணத்தினுடைய மண்ணின் மைந்தன், யாழ் மத்திய கல்லூரியினுடைய முன்னாள் வீரர் தீசன் விதுஷன் எங்களோட நெஞ்சிருக்கார். வணக்கம். 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 ஸோ விதுஷன், நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க, நிறைய பேருக்கு வந்து விதுஷன் யார், விதுஷன் இவ்வளோ காலம் எங்கெங்க விளையாடி இருக்கிறார், விதுஷன் கிரிக்கெட் கரியர் வந்து எங்கே தொடங்கிச்சுது, இந்த பேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். விதுஷனை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்ற ஆசை இருக்கும். ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுங்க. எனது பேர் தீசன் விதுஷன். நான் வந்து ஜாஃப்னா சென்ட்ரல் காலேஜ் ஸ்கூலில் படித்தேன். எங்களோட ஸ்கூலில் பிக்மேட்ச் மெயினாக விளையாடுறது வளமை. என்ன 115 வருஷம் பிக்மேட்ச் விளையாடி இருக்கேன் இது வரைக்கும். அப்போ நாங்கள் சின்ன வயசில் படிக்க பிக்மேட்ச் போயிட்டு பார்க்கறது, இந்த பார்த்து பார்த்து அப்போ பிக்மேட்ச் நாங்களும் விளையாட ஒரு ஆசை வந்தேன். கிரிக்கெட் விளையாட பழகினாங்க. இப்போ இருந்து கிரிக்கெட் ஸ்கூல் கிரிக்கெட் தொடங்கி இப்போ இருந்து அப்படியே ஸ்கூல் லெவலில் விளையாடி ஓரளவு ஷைன் பண்ணி இப்போ இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ப்ரொவின்சியல் லெவல், இப்போ இருந்து அப்படியே ஸ்கூல் கரியர் விளையாடி இப்போ இருந்து அண்டர் 23 சூப்பர் ப்ரொவின்சியல் விளையாடி தமிழ்லக்கு இருந்து விளையாடியில் ஸ்கோட்டில் இருந்தேன்னா அதில் இருந்து இப்போ இருந்து அப்படியே இப்போ இருந்து 2020 ஸ்கூல் முடித்த உடனே கிளப் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டுக்கு மூஸுக்கு போயிட்டு அங்கே போக எமர்ஜிங் டீமில் எடுத்தவங்க எடுத்து அந்த இயர் 5 மேட்ச் விளையாடிச்சு. அப்படியே கிளப் மூஸ்லேயே ஒரு 2 இயர்ஸ் இருந்து இப்போ இந்த இயர்லாம் கொஞ்சம் வெளியில் ஷைன் பண்ணி கிளப் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளையாடி 8 மேட்ச் விளையாடி இருக்கிறேன். மூஸில் தான் இந்த கரியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியர். அதோட மூஸில் இருந்தபடியே இப்போ எல்பிஎல்லையும் ஜஃப்னா கிங் டீமில் சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, பார்ப்போம். இந்த வருஷம் மோசுக்கு விளையாடினது வந்து நான் நினைக்கிறேன் உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். வந்து உங்களோட பொறுப்புகள் கூட நிறைய எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த வருஷம் 8 மேட்ச் விளையாடி இருக்கிறீங்க, 8 மேட்ச்ல எத்தனை விக்கெட் எடுத்திருக்கீங்க? 8 மேட்ச்ல 39 விக்கெட். சரியா 39 விக்கெட். நான் நினைக்கிறேன் இந்த சீசன்ல வந்து சிறந்த பொறுப்புகள்ல ஒன்று நினைக்கிறேன் டாக்கரோட கம்பேர் பண்ண நேரம் நல்லா இருந்தது. ஒரு இன்ஜரிஸோட அந்த கொஞ்சம் கிலோ வந்தது அதுக்கு பிறகு எல்பிஎலுக்கு வந்திருக்கீங்க. இப்ப எல்லாரை பொறுத்த வரைக்கும் எல்பிஎல்ன்றது வெளியில இருந்து பாக்குற நேரம் இது ஒரு அணியா இருந்தாலுமே கூட பிரான்சைஸ் கிரிக்கெட்ன்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புதிய விஷயம். ஏன்னாட்டா ப்ராப்பரான ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட், ப்ராப்பரான ஒரு ப்ரீமியர் லீக் செட்டப்ன்றது இவ்வளவு காலம் நாங்கள் இங்கே இருக்கே இல்லை. அது இங்கே முதல் முறையாக வார நேரம் நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி செய்ய போகிறோம், எப்படி கொண்டு போக போகுதுன்றது எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருந்தது. ஸோ மற்ற இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஸ்கூல் கிரிக்கெட் விளையாடுங்க, அதுலேயும் ஜஃப்னாவை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை மைதானங்கள் அநேகமாக மேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கும். கொழும்புல வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கிளப் அடிக்கிற நேரம் டர்ஃப் விக்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த அந்த செட்டப்புக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கிளப்ஸுக்கு வந்து அடித்த செட்டப்புக்கும் இங்கே வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரே இடத்துல இருந்து பிளேயர்ஸோடையே இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் போட்டிகள் விளையாட வேண்டிய தேவை இருக்குது, ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஓ, ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் கிரிக்கெட் விளையாடிக்குள்ள வீட்டில் ஒரு மச்சு வரும் விளையாடிட்டு இருப்போம், ரெஸ்ட் ஃபுல்லாக ரெஸ்ட் இருக்கும், ப்ராக்டிஸ் அப்படி இருக்கும். இப்போ இருந்து ஹையில் அந்த 19 ப்ரொவின்சியல் டிஸ்ட்ரிக்ட் டீம் விளையாடிக்குள்ள ப்ராக்டிஸ் ஃபுல்லாக இருக்கும். மச்சர்ஸும் கிடைக்க கிடைக்க வந்த 2 டேஸில் ரெஸ்ட் விட்டு மச்சர்ஸ் வரும். இப்போ அது விளையாடி முடிச்சு இப்போ இருந்து கிளப் கிரிக்கெட் மூஸில் ஜாயின் ஆன பிறகு மூஸில் ஷெடியூல் படி இந்த டைம் ப்ராக்டிஸ் இந்த டைம் ஜிம் இந்த மாதிரி போய் கொண்டு ஷெடியூல் படி போகும். இப்போ இருந்து அங்கேயும் அப்படி தான், 2 நாள் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னால் 1 நாள் ரெஸ்ட், இப்போ இருந்து மச்சர்ஸ். இப்போ இருந்து இங்கே ஃப்ரெஞ்சைஸ் லீக்கில் பொறுத்த வரைக்கும்
ஒரு மாதம் டீம்ல இருப்போம், ஃபுல்லாக இருப்போம். எந்த டைமில் சிலது மார்னிங்கில் ப்ராக்டிஸ், ஈவினிங்கில் ப்ராக்டிஸ் வரைக்கும், நைட்டில் ப்ராக்டிஸ் வரைக்கும், மேட்ச் வச்சு வரைக்கும் விளையாடணும். ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ஷெடியூல் படி போகிற மாதிரி இங்கேயும் ஷெடியூல் இருக்குது. ஆனால் என்ன, அங்கே ரெஸ்ட் இருக்குது. இங்கே ரெஸ்ட் வந்து ஒரு நாள் மச் முடிஞ்ச அடுத்த நாள் ரெஸ்ட், சப்போஸ் மச்சுக்கு அடுத்த நாள் மச்சாக இருக்கும். அதனால் இங்கே கொஞ்சம் ஃபெவல் புதுசாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும், பழகி கொள்ளணும். நாங்கள் எங்களை அடாப்ட் ஆகணும் இதுக்கு. கரெக்டாக. இப்போ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி, உங்களுடைய ஸ்கூலில் விளையாடின ஒரு வீரர், அது மட்டும் இல்லை இப்போ ஜஃப்னா கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற நிலைமையில ஜஃப்னா கிங்ஸில் மட்டுமில்லை, இந்த டூர்னமெண்ட்லேயே லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ் முதலிடத்தை ஷேர் பண்ணி கொண்டு கொடுத்தார் விஜயகாந்த் வியாஸ்காந்த். ஸோ விஜயகாந்த் வியாஸ்காந்த் இந்த தொடர் முழுக்க எல்லாரும் விளையாடணும்னு ஆசைப்பட்ட ஒரு வீரர். முதல் முறையாக நேற்று முந்தினம் இடம்பெற்ற போட்டியில் வந்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோன்னா நிறைய சோஷியல் மீடியா கிரிட்டிக்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ ஒரு டீம் பிளேயராக நீங்கள் அவரோட கூடவே இருக்கிறதால அந்த பிளேயர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு தூரம் முக்கியமாக நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து மூன்று போட்டி, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அஞ்சு நாளில் வந்து நாங்கள் நாலு போட்டி விளையாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அந்த நாலு போட்டியில் எல்லா போட்டியிலையும் ஒரு வீரர் விளையாடணுமென்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லாட்டி அதில் ரெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பிளேயருக்கு எவ்வளவு தேவையாக இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாளில் நாலு மந்த் வேலைக்கு ஒரு பிளேயர் கட்டாயம் ரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இன்ஜரியில் இருந்த ரிக்கவரி ஆகலாம், இன்ஜரி ஆகக்கூடாது. ஏன்னா இன்ஜரியானால் கேரியரில் வேஸ்ட் ஆகிடும் இந்த டூர்னமெண்ட் டைமில். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஜரியில் இருந்த ரிக்கவரி ஆகிறதுக்கு அந்த ரெஸ்ட் கட்டாயம் தேவை, வியாசுக்கு அந்த ரெஸ்ட் கட்டாயம் அண்டைக்கு தேவைப்பட்டது. அதால் இப்போ ஓகே, அதெல்லாம் நெக்ஸ்ட் மந்த் நல்லா செய்யக்கூடிய மாதிரி இருந்தது வியாசால, அதனால் ரெஸ்ட் தேவை தான். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று வருஷமாக இந்த ஃப்ரான்சைஸ் இருக்குது. இவ்வளவு காலமாக ஜஃப்னாவை ரிப்ரசென்ட் பண்ணி பிளேயிங் லெவலில் விளையாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீரர் வியாஸ் மட்டும்தான். ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க விதுஷன், டினோஷன் ரெண்டு பேருமே இந்த வருஷம் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள். இதுக்கு முன்னுக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்த வீரர்கள் வந்திருக்காங்க. ஸோ இதை தாண்டி இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, யாழ்ப்பாண அணியில் கட்டாயம் தமிழ் பேசக்கூடிய வீரர்கள் இருக்கணும்ன்றது. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குற நேரம் எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீம்ண்டு வர நேரம் நாங்கள் எல்லா நேரமும் நாங்கள் வந்து அவங்களுடைய இனத்தை வச்சோ மொழியை வச்சோ ஒரு டீமை எடுக்கிறதுன்றது ஒரு பாசிபிள் இல்லாத விஷயம். ஸோ நாங்கள் எப்போ இந்த டீமை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆக்கலாம், இல்லாட்டி இதில் தமிழ் பேசக்கூடிய வீரர்கள் இன்னும் அதிகமாக்கலாம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருந்து இல்லாட்டி தமிழ் பேசக்கூடிய மாவட்டங்கள்லேருந்து அதிகமான வீரர்கள் டீமுக்குள்ளே வர நேரம், எங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிற நேரம் அதை செய்யலாம். ஆனால் இப்போ ஜஃப்னாலேருந்து வர நேரம் இந்த வருஷம் எங்களுக்கு மூன்று பிளேயர்ஸ் தான் எங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பிளேயர்ஸ் எண்ணிக்கையை கூட்டணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஜஃப்னால் இருக்கிற அந்த செட்டப்லேருந்து நாங்கள் இங்கே கொண்டு வரணும்னு சொன்னோம், இல்லாட்டி தமிழ் பேசக்கூடிய மற்ற மாவட்டங்கள்லேருந்து பிளேயர்ஸை உருவாக்குறதுக்கு என்ன அத்தியாவசியமாக இருக்குன்னு. மெயின் திங்கிங் வந்து ஜஃப்னால் டஃப் இல்லை, இருக்கிற ஸ்டஃப்பும் ஒழுங்கான ஸ்டாண்டில் இல்லை, ஒன் அவுட் டு டஃப் இருக்கணும். அது மற்றது பிளேயர்ஸ் வந்து ஸ்கூல் கேரியர் முடித்த உடனே ஜஃப்னால் இருக்கிற கிளப்புக்கு விளையாடத்தான் விளையாடுறீங்க. ஆனால் விளையாடுறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் இன்னும் கொழும்புக்கு வந்து விளையாடுறது இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 26 கிளப் இருக்குன்னு சொன்னால் அந்த 26 கிளப்பில் ஏதாச்சும் ஒரு கிளப்பில் ஜாயின் ஆகி அந்த டீமுக்கு மேலே விளையாடுவோம். ஏன்னு சொன்னால் எல்பிஎல் மாதிரி ஒரு ஸ்டாண்டான கேம் விளையாடகே கட்டாயம் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் இருந்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து தான் எடுப்பாங்க. அப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கொழும்பில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடுறோமோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ எங்களை ஃபியூச்சரை பற்றி நாங்கள் திங்க் பண்ணுறோமோ, அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸுக்கு வெறியும் முதல்ல. அதனால தான் இப்போ நான் கூட 2 இயர்ஸ் பெஞ்சில் இருந்தேன், நான் மூஸில் பெஞ்சில் இருந்த அப்புறம் ஒரு இயர் சான்ஸ் தருவாங்க, அந்த இயரில் செஞ்சபடியாக தான் இப்போ இதில் இருக்கிறேன். எல்லாட்டிக்கு தமிழ் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் இல்லையேன்னு சொல்கிறது எங்கட முட்டாள்தனை. வேணுண்டா தமிழ் பிளேயர்ஸ் அதுக்கான முயற்சி எடுக்கணும், முடிஞ்சளவு என்ன பொறுத்த வரைக்கும் மேலே வர்றதுக்கு நாங்கள் வழி தேடிக்கொள்ளுவோம். எங்களுக்கான வழியை நாங்கள் உருவாக்கினா எங்களுக்கு எல்லா இடத்துலையும் கதை உருவாக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேட்டிங் விக்கெட், நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அடிக்கணும்னு சொன்னாலே கட்டாயம் டேப்பில் தான் அடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு டேர்ஃப் இல்லைன்றதை ஒரு பெரிய குறியாக நிறைய காலமாக சொல்லி கொண்டிருக்கோம், இல்லாட்டி அங்கே ரிசோர்ஸஸ் இல்லைன்றது, கோச்சஸ் இல்லைன்றது எல்லாம் வந்து பல காலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்க குறையாக இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வரதுக்கோ இல்லாட்டி கண்டிக்கு வரதுக்கோ வந்து விளையாடுறதுக்கு எங்களுக்கு எடுக்க போகிற நேரம் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு 8 மணித்தேரம் 10 மணித்தேரம்னா ஒரு டிரான்ஸ்ஃபர். ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி நாங்கள் எங்களோட தூர நோக்கோடு எங்களோட கரியரை பிளான் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் ரெடியாக இருக்கிறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. மற்றது ஸ்கூலில் விளையாடுற ஆட்கள் எவ்வளவு தூரம் நேஷனல் டீமை ப்ரையோரிட்டைஸ் பண்ணுறாங்க, நாங்கள் நேஷனல் டீமுக்கு அடிக்கணுமென்ற ஒரு கோலோடு எத்தனை பேர் விளையாடுறாங்கன்ற ஒரு தேவையும் இருக்குது. ஸோ உண்மையாகவே நாங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வருஷம் 2 வருஷத்தில் விட்டால் விடுறது சரியா, இல்லாட்டி நாங்கள் அதுக்காகவே கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணணுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக லைஃப் இந்த கிரிக்கெட் எண்ட் ஆகும் முடியும் வரைக்கும் முயற்சி செய்யணும், இல்லைங்க டீம் விளையாடுற வரைக்கும். அதுதான் என்னுடைய கோல். ஏன்னாண்டா ஒரு பெஸ்ட்டை காட்டினோம்னு சொன்னால் அந்த ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை வச்சு முயற்சி மேலே மேலே செய்யணும், செஞ்சு மேலே போகணும். அதனால் ஸ்கூலில் வந்து விளையாடக்குள்ளே என்னெண்டா நாங்கள் வந்து விளையாடுறது டிவிஷன் த்ரீ
டூவும் இருக்குது, ஆனால் பெரும்பாலும் த்ரீ தான். எங்கள் ஸ்கூலில் த்ரீ விளையாடி இப்போ தான் டூவுக்குள்ளே வந்தாங்க. அப்போ மேட்டிங்கில் விளையாடி டூவுக்கு போய் ஒன்னோ டூ மச்சஸ் தான் டேர்ஃபில் வரப்போகுது. ஏன்னா அது விளையாடின அப்புறம் தான் ஒன்னில் தான் ஃபுல்லாக டேர்ஃப் இருக்குது, டேர்ஃப் விக்கெட். அதால் ப்ரொவின்சியல்லையும் வந்து ப்ரொவின்சியல் டூர்னமெண்ட் விளையாடினா மட்டும்தான் டேர்ஃபில் விளையாடலாம். அப்படி இருக்கிறதுல ஸ்கூலில் விளையாடிக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னாங்க, டூர்னமெண்ட்டில் ஓவரால் சாம்பியனாக வந்தால் நெக்ஸ்ட் இயர் டூவுக்கு போகலாம், டூவில் விளையாடி நல்லா செஞ்சு அடுத்த இயர்லேயே நல்லா இருந்தால் ஒன்னுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக டேர்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது. அதால் இந்த இருக்கிற டூர்னமெண்ட்டில் நல்லா செய்யணும். மற்றது வந்து பிளேயர்ஸில் மைண்ட் செட் கொஞ்சம் என்ன சொல்கிறது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் ஃபேமிலி இஷ்யூமாக இருக்கும், ஜஃப்னால பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபேமிலி என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி எல்லாம் ரிச்சாக இருக்க போகிறதில்ல. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பொருளாதார ரீதியான இதுவும் இருக்குது. அப்போ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி ரெண்டு மூணு வகையான பிரச்சனைகள் இருக்கு, அதைக்கு என்ன அதுக்கு தீர்வுன்னு சொல்லி அவன் மேல முடிவெடுத்து வந்தீங்கன்னு சொன்னா அது அவங்க கையில இருக்கு. நல்லது. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் கிரிக்கெட்ன்றது ஓரளவுக்கு எல்லா ஸ்கூல்லயுமே இருக்கு, ஆனா அநேகமான டீம்ஸ் வந்து டிவிஷன் த்ரீ டிவிஷன் டூலதான் இருக்கு. டிவிஷன் ஒன்ன்றது நினைக்கிறேன் அண்டர் செவன்டீன் அண்டர் பிப்டீன் லெவல்ல ஒரு ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே டிவிஷன் டூ த்ரீல தான் இருக்கு. ஆனா என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அநேகமான பாடசாலைகளுக்கு வெளிநாட்டில் இருக்கிற பழைய மாணவர்களுடைய உதவிகள் இருக்கு, பழைய மாணவர் சங்கங்கள் அநேகமான வெளிநாடுகளில் இருந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலால இல்லாட்டி ஒரு நேஷனல் ஸ்கூலால வந்து ஒரு அளவுக்கு மேல ஸ்போர்ட்ஸுக்கு அதுலேயும் கிரிக்கெட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வசதி இருக்காது, என்ன மற்ற விஷயங்களையும் பார்க்கணும். அப்போ இதுக்கு வந்து பழைய மாணவர்களை சப்போர்ட் எவ்வளவு தூரம் தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதை வந்து அது எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி கிரவுண்டாக இருக்கலாம், இல்லாட்டி பிளேயர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிரான்ஸ்போர்ட்டே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இப்போ கொழம்புக்கோ கண்டிக்கோ காலிக்கோ போய் விளையாடணுமெண்டாக கூட அந்த டிரான்ஸ்போர்ட்டே அவ்வளோ பிளேயர்ஸையும் கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வரது கூட எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பழைய மாணவர்கள் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகணுமென்னு நினைக்கிறீங்க? அவங்களோட அந்த முயற்சி எப்படி ஜஃப்னா கிரிக்கெட்டை மேலே கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக இருக்குமெண்ணு நீங்கள் நம்புகிறீங்க? எங்களோட ஸ்கூலில் இருக்கிற ஓவியை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறேன், இந்த எல்லா ஸ்போர்ட்ஸுமே பயங்கர சப்போர்ட். அதில் எங்களோட ஸ்கூல் செயின்ட் ஜான்ஸ் மேடம் ஒரு சில ஸ்கூல் இருக்குது பேட்ரிக்ஸ்னு, அதில் நிறைய ஓபியை சப்போர்ட் இருக்கபடியே அவங்களால எல்லா துறையிலும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் மேலே வரையிலும். ஏன்னா எங்களோட ஸ்கூலில் பிக்மெட் டைமில் வந்து நிறைய ஓபியை வர்றது, அதோட எங்களுக்கு சொல்லப்போனால் இப்போ கொழும்புல ஒரு மட்டிலானா கொழும்பு ஓபியை வந்து நின்று பார்த்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சு தருவாங்க. அப்படி ஓபியை இருக்கிறபடியாக எங்களோட ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஆனால் சின்ன சின்ன ஸ்கூல் இருக்குது, அங்கே ஓபியில் என்ன மாதிரியான என்ன தெரியாது பங்களிப்பு. ஸோ ஆனால் அந்த பங்களிப்பு கட்டாயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்பிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நாங்கள் அஞ்சு போட்டிகள் விளையாடி இருக்கோம். இப்போதைக்கு அந்த அஞ்சுல நாலு போட்டிகளை வெட்டி பெற்று இப்போதைக்கு முதலிடத்தில் இருக்கலாம். தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு அரையிறுதிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கட்டங்களில் நீங்கள் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்தணுமா நினைக்கிறீங்க? அது மட்டும் எந்த பொசிஷனில் நீங்கள் விளையாட ட்ரை பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு ஸ்பின் போலராக மட்டுமே ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை ஒரு ஆல்ரவுண்டராக? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன பிளேயிங் லெவலில் வரணுமா இருந்தால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படிப்பட்டது? பிளேயிங் லெவலில் வரணுமா என்ட்ட வந்து மெயின் திங்கிங் போலிங் தான். நான் வந்து ஸ்பின் போலர் தான், அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்டைய பாட்டை ஒழுங்காக செஞ்சு கொடுக்கணும் டீமுக்கு, அவ்வளோ தான் நான் யோசிப்பேன். ஸோ அடுத்த கட்டங்களில் வந்து இந்த போட்டியில் நீங்கள் விளையாடணும். ஒருவேளை இப்போ இந்த வருஷம் எப்படி நடக்குதோ நடக்குதுன்றதை தாண்டி அடுத்தடுத்த வருஷங்களையும் தொடர்ந்து நீங்கள் யாழ்ப்பாண அணியோடய இருக்கணும்ன்றது தான் எங்களோட ஆசை. ஏன்னா கிரிக்கெட்டுன்றது வந்து ஒரு வருஷத்தோடு முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் இல்லை. எத்தனையோ பிளேயர்ஸ் நாங்கள் பார்த்துருக்கிறோம், அவங்களோட தொடர்ந்து விடாமுயற்சியால் பிறகு அவங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அந்த சான்ஸை வந்து சரியாக கைப்பற்றி கொள்வது. இப்போ சமீபத்தில் இஷான் கிஷான் அடித்த அந்த 200 ரன்ஸாக இருக்கலாம், சூரியகுமார் யாதவன் ரிட்டர்னாக இருக்கலாம், இல்லாட்டி இலங்கையை பொறுத்த வரைக்கும் பானுக ராஜபக்சே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஸ்கூல் கிரிக்கெட்டில் வந்து ஸ்கூல் பாய் ஆஃப் த இயர் அவார்டு எடுத்து 2 வருஷம் எடுத்த ஒரு ஸ்கூல் கிரிக்கெட்டின் கேப்டன், ஆனால் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு நேஷனல் டீமுக்கு வர. இவ்வளோத்தையும் தாண்டி அவங்க டீமுக்குள்ளே வந்த பிறகு அவங்க செஞ்சதால தான் இப்போ அவங்களால தங்களை எடுத்து நிலநடத்தி கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கான வாய்ப்பு கட்டாயம் இந்த தொடர்லேயோ இல்லாட்டி வெகு சீக்கிரமாக வரணுமென்ட்டு நாங்களும் ஆசைப்படுறோம். அந்த வார வாய்ப்பு வந்து கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எப்படி உங்களோட கிளப் கிரிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் வந்து சாதிச்சிங்களோ அதே மாதிரி ஜஃப்னா கிங்ஸ் அணியோடையும் தொடர்ந்து சாதிக்கணுமென்ற ஒரு ஆசையோடையும் வேண்டுதலோடையும் வாழ்த்துக்களோடையும் இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கொள்ளலாம். ஒரு பெஸ்ட் கட்டாயம் உங்களை பிளேயிங் லெவனில் பார்ப்போம்ன்ற நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொரு இன்டர்வியூட சந்திக்கலாம். நன்றி. ஸோ நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இது விதுஷனோட நாங்கள் இவ்வளோ நேரம் கதைச்சிருந்தோம். ஸோ விதுஷனை போல நிறைய வீரர்கள் உருவாகணும், அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்ன்றதான் எங்களுடைய ஆசையும். தொடர்ந்து ஜஃப்னா கிங்ஸினுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்னோட இணைந்திருங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை நிறைய வீரர்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாங்கள் தயாராகவே இருப்போம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது தீசன் வித்துஷன், சஜீஷ் நவன். நன்றி, வணக்கம்.